அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. அதாவது என்ன டேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேல வந்து இந்த யோகாங்கிற இந்த மெத்தட், அதாவது இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நானும் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆள். இந்த யோகா அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணுற எக்ஸசைஸ், நம்ம ஃபிட்னஸுக்கு பண்ணுற எக்ஸசைஸை தவிர அதில் வேறு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மென்டல் பெனிஃபிட்ஸ், எனர்ஜி வைஸாக உள்ள பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதை விட இந்த யோகாவில் வந்து வேறு விதமான நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது சயின்ஸால் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஒரு விடையை வந்து கொடுக்க முடியல. அது இன்னும் ரிசர்ச் ப்ராசஸில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அந்த விதமான ஒரு டெக்னிக்கை பண்டைய காலத்திலேயே கண்டுபிடிச்சி அதை வந்து எழுதி அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை இன்றைய காலத்து அளவுக்கு வந்து இந்த உலகம் பூரா கொண்டு சேர்த்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யோகா பிகினர்ஸ், அப்புறம் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கேப் ஆகி அவங்களுக்கு யோகா பற்றின ஒரு நாலேஜ் வந்து விட்டு போனவங்க, இல்லை யோகா ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த டே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ இந்த டேல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு யோகாவை பற்றின சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சா உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம யோகா பற்றின சில பேசிக் பிரின்சிபிள்ஸ், ரொம்ப வந்து டீப்பாக உள்ள போனால் நம்ம ஒரு பிகினராக இருக்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், யோகாவில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன, யோகா மெயினாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்ப்போம். இறுதி வரை வீடியோவில் இணைந்தீர்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். யோகா அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர். அகஸ்தியர் வந்து யோகாவில் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. யோகா வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து யோகாவை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது. அதே மாதிரி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி மகர்ஷி, அவரும் வந்து யோகாவுக்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதோட மெயின் சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃபாக இல்லை. ஸோ அவங்களுடைய டெக்ஸ்ட் தான் பல இடங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்குது. அவங்களும் வந்து எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து முழுமையான அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. நம்ம சயின்ஸ் வந்து வளர வளர இன்னும் வர காலங்களில் வந்து நம்மளுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அந்த காலத்துலேயே, அதாவது பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடியே இந்த யோகா அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி, அதாவது ஒரு மூன்று விதமான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டெக்னாலஜி, அதாவது ஃபிசிக்கல், மென்டல், எனர்ஜி, இந்த மூணு விதமான ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பாடியை வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அவங்க வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயங்களை தான் நம்ம இப்போ வந்து மாடர்ன் யோகாவை வந்து நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணி அதில் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து எதுக்கு நம்ம யோகா பண்ணணும், நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஜிம் போய் நம்ம ட்ரெட்மில் இல்லை சைக்கிளிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணாமல் அதில் யோகா பண்ணி அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது யோகாவில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு விதமான பெனிஃபிட் இருக்குது. அதாவது ஒரே ஆக்டிவிட்டியில் வந்து மூணு விதமான ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. மூணு விதமான பெனிஃபிட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பெனிஃபிட், அப்புறம் வந்து மென்டல் பெனிஃபிட், இன்னொன்று வந்து எனர்ஜி பெனிஃபிட். இப்போ இந்த ஃபிசிக்கல் பெனிஃபிட்டு மென்டல் பெனிஃபிட் இது ரெண்டையும் வந்து நம்மளால் வந்து நம்ம சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த எனர்ஜி லெவலில் உள்ளது வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ள
இருக்கிற ஒரு ஃபீலிங், அவங்க அவங்களோட ஒரு எனர்ஜி லெவல் எப்படி இருக்குங்கிறது, அவங்கள சுற்றி உள்ள ஆரா அந்த மாதிரியான, இது வந்து சயின்ஸ் விட்டு வெளியே போகிற மாதிரியான டாப்பிக்கில் வரும். ஸோ அதை வந்து நான் இங்கே பேசுகிறேன். ஆனால் அதுலேயும் வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும், எனர்ஜி லெவலில் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நம்ம சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டில் போகும்போது எனர்ஜியை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். எனர்ஜிங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வர எனர்ஜி, அதை தான் நம்ம பார்ப்போம். இது வந்து அவங்க ஹியூமன் பாடியில் இருக்கிற எனர்ஜி அந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லாட்டியும் நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வைஸாக பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து யோகா வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த யோகா வந்து நம்மளுக்கு நிறையா ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த யோகா வந்து மென்டல் எயில்மெண்ட்ஸையும் குறைக்குது. ஆனால் இது வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இந்த யோகா வந்து எதை நோக்கி வந்து அதோட பயணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த யோகா அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து ஹியூமன் பாடியில் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பாடியில் வந்து ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர் அந்த மாதிரி நோட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க சக்ரா, நாடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 114 சக்ராஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு வந்து யோகாவில் வந்து இருக்கும். அதே மாதிரி நாடிஸ் அது எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 72,000 நாடிஸ் வந்து நம்ம பாடியில் வந்து இருக்கும். இந்த 114 சக்ராஸில் வந்து முக்கியமாக இருக்கிற மெயின் சக்ராஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 சக்ராஸ் இருக்கும். நாடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து 3 நாடி வந்து மெயின் நாடியாக வந்து நம்ம பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 சக்ராஸ் தான் வந்து நம்மளுடைய எனர்ஜி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மெயின் ஜங்ஷன்ஸ். அதே மாதிரி நாடிஸ் வந்து நம்ம நர்வ்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஹியூமன் பாடி அனாட்டமி சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாலே நம்ம பாடியில் வந்து ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கன்ஸில் வந்து பிளட்டு, குளுக்கோஸ், ஃப்ளூயிடு, ஆக்சிஜன் இது எல்லாமே கொண்டு சேர்க்கறதுக்கு நர்வ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி இந்த நர்வ்ஸை வந்து தான் வந்து நம்ம யோகாவில் வந்து நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடி வந்து 72,000 நாடிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 72,000 நாடிஸ் வழி இதில் எது ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம இந்த ஜங்ஷன் பாக்ஸ், அதாவது நம்ம உடம்புல வந்து ஆர்கன்ஸ், நம்ம நர்ஸ் வழியாக பிளட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போனாலுமே அது வந்து எங்கே போய் சேரணும்னா ஆர்கன்ஸில் தான் போய் சேரணும். அந்த ஆர்கன்ஸ் தான் வந்து மெயின் ஃபங்க்ஷனாக பண்ணும். அந்த ஆர்கன்ஸாக வந்து எது ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சக்ரா வந்து ஆக்ட் பண்ணுது. சக்ராஸ், அதாவது இந்த சக்ராஸ் வந்து 114 சக்ராஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து 7 சக்ராஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 7 சக்ராஸ் வந்து நம்ம டாப் டு பாட்டம் அளவில் வந்து இருக்குது. அதை வந்து சிக்னிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த யோகிக் மெத்தடில் நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யோகிக் மெத்தடில் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது நம்ம ரெண்டு விஷயந்தான், ஒன்று சக்ராஸ், இன்னொன்று வந்து நாடிஸ். இந்த சக்ராஸுங்கிறது வந்து நம்ம வந்து ஆர்கனாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாடிஸுங்கிறது வந்து நம்மளோட நர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நர்ஸு, ஆர்ட்ரிஸ் இந்த மாதிரி எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது சக்ராங்கிறது வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், அங்கே தான் வந்து எனர்ஜி மெயினாக இருக்கும். அதே மாதிரி நாடிங்கிறது வந்து நம்ம பாடியில் வந்து பிளட்டை கொண்டு போகிற நர்வ்ஸ், ஆர்ட்ரிஸ் மாதிரி இது எனர்ஜி கொண்டு போகிற பாத்வேஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யோகாவில் இருக்கிற பாடியோட ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த 7 சக்ராஸ் வந்து இந்த யோகா பண்ணுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போகிற யோகாவே வந்து இருக்கும். இந்த 7 சக்ராஸ் என்ன நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ உங்கள் முன்னாடி தெரியிற இமேஜை பாருங்கள். இதில் வந்து நம்ம பாட்டத்தில் இருக்கிற சக்ரா, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரூட் சக்ரான்னு சொல்லுவாங்க, அதாவது வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலாதாரம் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனல் ரீஜனோட கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கும்.
இதை வந்து ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற சக்கரா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதஷ்டனா சக்கரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரா இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரீஜனில், அதாவது இதை ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனகதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து விசுத்தி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அக்னா. இருக்கிறதுலே டாப்பில், அதாவது ஹெட் டாப்பில் இருக்கிறது வந்து, அதாவது டாப் ரீஜனில் இருக்கிறது வந்து சஹசிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து ஒவ்வொரு எனர்ஜி பவர் இருக்குன்னு யோகாவில் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு சக்ராவும் வந்து ஆஃப் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும், அதை ஆன் பண்ணால் பவர் வருதில்ல, அதே மாதிரி ஆஃப் ஆகிருந்த மாதிரி இருக்கும். நம்ம சில யோகா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அந்த சக்ராஸை வந்து ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் பவர் வந்து அது கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்ராவும் என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதில் வந்து ஒவ்வொரு சக்ரா ஆக்டிவேட் ஆனால் என்னென்ன எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன எனர்ஜி வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணுவீங்க, அதனால் உங்கள் வாழ்வில் வந்து என்னென்ன யூஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஏழு சக்ரா நான் சொன்னேன். இதில் வந்து அந்த டாப் மோஸ்ட் இருக்கிற அந்த சஹஸ்ரா அப்படிங்கிற இந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு யோகாவில் வந்து சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்சா அது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் சக்ராவும் வந்து நம்ம பல ப்ராக்டிசஸ் பண்ணி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனால் அந்த செவன்த் சக்ராவில் வந்து எனர்ஜி கொண்டு போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அது வந்து நம்ம அவ்வளோ அளவுக்கு நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டட் பர்சன், நம்ம வந்து ஒரு ஒரு யோகியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற, அதாவது இந்த ரூட் சக்கரால இருக்கிற இந்த மூலாதாரம்னு சொல்லுவோம்னா, அந்த மூலாதாரால வந்து குண்டலினி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த குண்டலினிக்குன்னே நிறைய யோகா வந்து பண்ணுவாங்க. இந்த குண்டலினி யோகா பண்ணால் குண்டலினி அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினி அமைக்கிறீங்கன்னா அந்த குண்டலினிக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கறது. இந்த குண்டலினியை வந்து ஒரு ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூலாதார சக்ரா இருக்கிற பகுதியில் இருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து இந்த குண்டலினி. அது அது ஒரு ஸ்னேக் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்னேக்கை வந்து அவேக்கன் பண்ணி அதை வந்து டாப் ரீஜன், அதாவது அந்த சஹஸ்ரா ரீஜனுக்கு வந்து கொண்டு போனால் நம்மளுக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு ஹை கான்ஷியஸ் மேனா இல்லை உமனாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இந்த யோகி ஸ்ட்ரக்சரோட வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த குண்டலினி அவேக்கனிங் அப்புறம் இந்த செவந்த் சென்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிற ஒரு காமன் பர்சனுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அந்த சிக்ஸ் சக்ராஸை வந்து நம்ம மைல்டு ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம பாடியில் என்னெல்லாம் தேவையான எசென்ஷியல் எனர்ஜிஸ் இருக்கோ அதை வந்து பெற்று நம்ம வாழ்வு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய யோகிஸ் அவங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த செவந்த் சக்ரா, அதாவது சஹஸ்ரா நம்ம ஹெட்டோட டாப்பில் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில சக்ராஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைலி என்லைட்மெண்ட் பர்சனுக்கு தான் வந்து அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நம்ம பாடியை விட்டு வெளியே இருக்கும், ஆனால் அது அதை ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு காட் லெவல் பர்சனாக இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரியெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு காமன் மேனால் வந்து மாற முடியாது. ஆனால் வந்து அது வந்து பெரிய யோகிஸ்க்காக வந்து அவங்க தயாரித்து உருவாக்கப்பட்ட மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சக்ராஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாடிஸ் நாடிஸ் வந்து 72,000 நாடிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இதில் வந்து மூணு நாடி தான் வந்து முக்கியமான நாடி. இது மூணு மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈடான்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஈடா, அதாவது மூன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்காடா, இதை வந்து சன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுஷம்னான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சக்ராஸ், இந்த செவன் சக்ராஸ் இருக்கிற மேஜர் சக்ராஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைனோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸ்பைன் ரீஜனில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர் நாடி வந்து ஸ்பைன் ரீஜனில் தான் இருக்கும். அதாவது இந்த சுஷம்னா நாடி வந்து
சென்ட்ரல் ரீஜனில் தான் இருக்கும். அதே மாதிரி ஈடா வந்து லெஃப்டில் இருக்கும், பிங்களா வந்து ரைட்டில் இருக்கும். இந்த ஈடாக்கும் பிங்களாக்கும் எப்பவுமே வந்து ஒரு பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணால் நம்ம லைஃபோட எனர்ஜி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து யோகாவில் வந்து சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த யோகாவோட ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த ஒவ்வொரு நாடிஸ் ஆக்டிவேட் பண்ணது, ஒவ்வொரு சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, எல்லாமே ஒவ்வொருத்தங்க பண்ணுற யோகா மெத்தட்ஸை பொறுத்து அது வந்து அமையும். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிட்னஸ்க்காக வந்து யோகா பண்ணுறாங்க, மென்டல் ஹெல்த்துக்காக பண்ணுறாங்க, இந்த சக்ராஸ் அந்த மாதிரியான அந்த தியரட்டிக்கல் வைஸாக வந்து அவங்க கான்செப்ட்லாம் வந்து போகிறதில்ல. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா அது தேவைப்படும், இல்லாட்டி நம்ம அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. இந்த டே வந்து நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யோகா ஸ்டார்ட் பண்ண ஒரு நாள் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கன்யூ பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு எனர்ஜி ஃபீலிங் கிடைக்கும் சைக்கலாஜிக்கல் லெவலில் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஒரு சும்மா ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் டேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஒரு நாளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால அது வந்து நம்ம இந்த ப்ராக்டிசஸை வந்து நம்ம யோகாங்கிறது வந்து ஒரு நாள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, தொடர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அதனால அந்த ப்ராக்டிசஸை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிற எனர்ஜியாக வந்து நிச்சயமாக வந்து அமையும். அதனால நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இந்த நாள் வந்து ஒரு மிக சிறந்த நாள். நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த நாள் வந்து யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரைனராக பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் லைஃப் வந்து மிகவும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க வந்து மறக்காமல் லிவிங் சயின்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். நன்றி.